நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இக்கணமே இவளை இந்த அரண்மனையிலிருந்து வெளியேற்றுங்கள். நான் என் செயல்பாடுகளுக்கு எனது கொடும் நடவடிக்கைகளுக்கு காரணம் சிந்தித்ததுண்டு. இந்த சுபாவம் நான் உங்கள் புதல்வியாக பிறந்ததற்கான சாபம். இன்று முதல் நீ என் புதல்வி அல்ல. நமது உறவு அறிந்தது. இந்த அரண்மனைக்குள் இனி நீ பாதம் பதிக்க வேண்டாம். இழுத்து செல்லுங்கள். இல்லை தந்தையே, இன்று தாங்கள் எனக்கு அளித்தது சாபம் அல்ல, இன்று தமது மகளுக்கு சாபத்தின் நின்று முக்தி அளித்துள்ளீர்கள். இல்லை நந்தி, அவர் தந்தையிடமிருந்து அழைப்பை எதிர்பார்ப்பது ஏன்? அழைப்போடுதான் விஜய் அக்கா இங்கு வந்தார்கள் அல்லவா? அச்சமயம் அவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அதில் எனது தந்தையின் தவறு ஏதும் இல்லையே? அத்துடன் அதுவே எனது பிறந்தகம். அங்கு நாங்கள் அழைப்பை இன்றி சென்றால் கூட எங்களை கண்டு தந்தை நிச்சயம் மகிழ்ச்சி கொள்வார். எனக்காக இந்த காரியத்தை ஈசன் செய்ய இயலாதா? அன்னையே, மகாதேவர் செயல்களுக்கு விளக்கம் கற்பிப்பது சுலபமல்ல என்று தாமே அறிவீர்களே. அது மட்டுமின்றி மகாதேவர் ஒரு செயலை செய்தாலும் செய்யாவிடினும் அதன் பின்னணியில் ஒரு மாபெரும் காரணம் அவசியம் ஒளிந்திருக்கும். அக்காரணமானது சிருஷ்டியின் நன்மையோடும் சிருஷ்டியின் வளத்தோடுமே தொடர்புடையதாக இருக்கும். அன்னையே, இத்தகதொரு சிறிய விஷயத்தில் சிருஷ்டியின் நன்மைக்கும் தீமைக்கும் என்ன தொடர்பு உள்ளது? நாங்கள் தந்தையின் வேள்வியில் பங்கேற்றால் அதனால் என்ன அனர்த்தம் நிகழ்ந்துவிடும்? வேள்விக்கு நான் தனித்து வராமல் ஈசனும் என்னுடன் அவசியம் வருவார் என அக்காவிடம் கூறினேன். எனது வாக்கு பொய்யாகிவிட்டது. அவர் பங்கேற்கும் எண்ணம் இல்லாவிடில் நான் மாத்திரமாவது சென்று வர அனுமதித்திருக்கலாம் அல்லவா? அவர் அனுமதியின்றி நான் செல்ல மாட்டேன் என்பதை அவர் அறிவார். ஆகையால் அவர் அனுமதி அளித்தே ஆக வேண்டும். ஆச்சாரியார் கொடும் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறாரே, இதனை கண்டால் பரமேஸ்வரர் பரவசம் கொள்வது உறுதி. எனினும் மகாதேவர் மிக விரைவில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருவேளை இச்சூழலின் கடுமை தாழாமல் ஆச்சாரியார் பிராணன் இழந்துவிட்டால் சஞ்சீவினி மந்திரத்தை பெற இயலாதே. அன்னை வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள், வேதனையால் தவிக்கிறார்கள். சமாதானம் செய்து அழைத்து வர நானும் பிரயத்தனம் செய்தேன். இருப்பினும் அவர்கள் மனம் அமைதி அடையவில்லை. தாமே அவர்களை சாந்தப்படுத்த இயலும். உடன் வாருங்கள் பிரபு. பிரபு, அடியவன் தம்மிடம் இறைஞ்சுகிறார். மாதாவின் கோபத்தை தணியுங்கள் பிரபு. நிச்சயம் நந்தி, நான் உனது நந்தி. உடனே சுக்கராச்சாரியருக்கு தரிசனம் அளிக்க வேண்டும், இல்லையேல் தன் நின்னுயிரை தியாகிப்பார். ஆ!
மொழி வைத்து காத்திருக்கின்றேன். ஆனால் அவர் இரக்கம் கொள்ளவில்லையே. அவருக்கு என் மீது அக்கறையே இல்லை, என் மீது அன்பு இல்லை. பாசத்திற்குரியவள் என்ற அதிகாரத்தை அவரால் பறிக்க இயலும். எனினும் தக்ஷனின் புதல்வி எனும் அந்தஸ்தை பறிக்க உரிமை அவருக்கு இல்லை. நான் ஒரு நிர்ணயம் எடுத்தானது. நான் தந்தையின் வேள்வியில் பங்கேற்பேன், அவசியம் பங்கேற்பேன். இனி மகாதேவரும் நான் அங்கு செல்வதை தடுக்க இயலாது. கண்மலருங்கள் சுக்ராச்சாரியரே. பிரபு, பெரும் பேறு பெற்றேன். நான் செய்த பாக்கியம், எனது பக்திக்கு இன்று பலன் கிடைத்தது. சுக்ராச்சாரியரே, என்னை எண்ணி தவமிருந்து வேதனைகள் சகித்த பின்னர் என் மீது கொண்ட பக்தியையும் ஸ்ரத்தையையும் நிரூபித்தீர்கள். வேண்டுங்கள், தமக்கு என்ன வரம் வேண்டும்? மரணத்தை ஆலிங்கம் செய்யும் நிலைக்கு வந்தவன், என்னை சஞ்சீவினி என்னும் மந்திரமே அம்மரணத்தினின்று மீட்டெடுக்க இயலும். எனக்கு சஞ்சீவினி மந்திரத்தை வரமாக அளியுங்கள். வேறொன்றும் இல்லை இறைவா. ததாஸ்து. ஈசன் தாழ் போற்றி, எந்தையடி போற்றி, நாதன் முன் நாமம் போற்றி, கருணையின் கடலே போற்றி. பிரபு, ஈசன் பெரும் அனர்த்தம் செய்தாரே. சஞ்சீவினி மந்திரத்தை அசுர குருவிற்கு வரமாக அளித்தாரே. இனி தேவர்கள் எத்துணை அசுரர்களை வதம் செய்தாலும் சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை பிரயோகித்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பார். இப்புதிய சங்கடத்திற்கு தீர்வு காணுங்கள் இறைவா. அதனினும் பெரிய அனர்த்தம் ஒன்று இச்சமயம் கைலாயத்தில் ஈசனுக்காக காத்திருக்கிறது. தனிமையில் என்ன சிந்தனை சதி? சிந்தனைதான். என்னில் ஏற்பட்ட மாற்றத்தை சிந்திக்கிறேன். தமக்கு நினைவிருக்கும் என்று எண்ணுகிறேன். சோம்நாத்தில் நாம் சந்தித்த பொழுது என்னை இங்குதான் தாம் அழைத்து வந்தீர்கள். இந்த ஸ்தலத்தின் பயங்கரத்தினை கண்டு அச்சத்தினால் நடுங்கினேன் நான். அதனால் தமக்கு நான் தகுதியற்றவள் என குறிப்பிட்டு தாம் அவமதித்ததும் இங்குதான். உன்னை தகுதியுடையவளாக்கும் முயற்சியே நம் பந்தத்தை மயானத்திலிருந்து கைலாயம் சேர்ப்பித்துள்ளது. அதனை நீ மறவாதே. அதை எவ்வாறு நான் மறக்க இயலும்? நான் தகுதி பெற்றதே நான் கைலாயம் அடைய காரணம்.
தகுதியற்றவள் என்ற காரணத்தை காட்டி தமது இல்லத்தரசியாகும் தகுதியினை பறித்தீர்கள். உன் மெய்ஞானம் பெருகி வருகிறது சதி. இம்மாற்றம் முழுமையடைந்தால் நீ ஆதிசக்தியாக பரிணாமம் அடைவாய். அன்பினும் பந்தத்தில் ஆணும் பெண்ணும் ஈடுபடும் நிலையில் பரஸ்பர மாற்றமானது இருவருக்கும் அவசியமானதல்லவா? மாற்றம் எனக்கும் ஏற்பட்டுள்ளது. சிருஷ்டியின் என்று தனித்து நிற்கும் சிவனுக்கு இன்று சிந்தையெங்கும் வியாபித்திருப்பது அவனது இல்லாளே. தியானமன்றி மற்றெதிலும் ஈடுபடாத பரமேஸ்வரன் இன்று தியானத்தினை மறந்து சதியை தேற்ற முனைகிறான். இதுவும் மாற்றமல்லவா சதி? இதுவே என் அன்பின் வெளிப்பாடு. அவ்வன்பிற்கே இந்த அடியவள் அடிமையாகி நிற்கிறேன். எனினும் இந்த அன்பிற்கான விளக்கம் எனக்கு தேவை. நான் அறிய விரும்புவது ஒன்றுதான். உள்ளம் விரும்பியதை பெறும் அதிகாரத்தினை நான் இழந்த பின்பு எனது கைலாய வாசம் ஏன் இன்னும் தொடர்கிறது? அதிகாரத்திற்கு குறையேதும் இல்லை சதி. விரும்பியதை பெறாவிடனும் நீ என்றென்றும் என் அர்த்தாங்கினி ஆவாய். அதிகாரம் அற்ற அர்த்தாங்கினியா? அதுதான் சத்தியம் அல்லவா? இல்லை சதி, உனது அதிகாரத்திற்கு பாதிப்பில்லை. ஓர் மனைவிக்குரிய உரிமைகள் அனைத்தும் தடையின்றி உனக்கும் உள்ளது. எனக்குரிய உரிமைகளின் பட்டியலை தம் வாய்மொழியாகவே செவிமடுக்கிறேன். கூறுகிறேன் சதி, உன் கருத்தினை வெளியிடும் அதிகாரம் உண்டு, பாதுகாப்பிற்கு உரிமை உண்டு, கௌரவமும் உண்டு. கணவனாக உனக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் குறையாது. என்றும் உன்னை பாதுகாப்பது எனது பொறுப்பு. எனது விருப்பங்களை நிறைவேற்றும் உரிமை? ஒரு விளைவிப்பவைகளை தவிர்த்து கூறும் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் சதி. எனில் எனது ஓர் இச்சையை நிறைவேற்றுங்கள். நான் என் பிறந்தகத்திற்கு எனது தந்தை வளர்க்கும் வேள்வியில் பங்கேற்க செல்ல விரும்புகிறேன். விவாகம் செய்த இந்த சிருஷ்டியின் பிற பெண்கள் அனைவரையும் போல் பிறந்தக விழாவில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். எனது கணவரும் உடன் இருக்க வேண்டும். இதுவே எனது இச்சை, இதுவே பொது நியதியும் அல்லவா? கூறுங்கள், தாம் எனது இச்சையை நிறைவேற்றும் பொருட்டு என்னை பிறந்தகத்திற்கு அழைத்துச் செல்வீர்களா? மௌனம் ஏன்? பதில் கூற மறுப்பது ஏன்? கூறுங்கள் சுவாமி. ஆட்சேபனை இல்லை சதி. எனினும் எனினும் என்ன? எனினும் உன் தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அழைப்பின்றி அவ்விடம் எவ்வாறு செல்ல இயலும்? இதையே நான் செவிமடுக்க விரும்பினேன். தமது விடையை நான் முன்பே அறிந்திருந்தேன். உண்மையை உரைக்கின்றேன். தாம் எனக்கு எந்த அதிகாரங்களையும் அளிக்கவில்லை. எனது கருத்துக்கள், எனது இச்சைகள் யாதொன்றும் தம்மை பொறுத்த மட்டிலும் முக்கியமல்ல. தாம் எந்த மாற்றத்திற்கும் முற்பட உட்பட்டாலும் தாம் இறைவன் என்ற அகங்காரத்தை என்றும் தியாகம் செய்ய இயலாது. சதி, அறிவேன். நான் இதையும் கூற உரிமையற்றவள் என்று அறிவேன். எனினும் கூறுவது எனது கடமையாகும். சத்தியம் யாதெனில் தம்மை பொறுத்த மட்டிலும் நான் மனித பிறவி, ஒரு துச்ச பிறவி. எனது இச்சைகள், என்னை சார்ந்த பந்துக்கள் தமது பார்வையில் மகத்துவமற்றதாகும். அது விந்தை அல்ல, ஏனெனில் தாமோ இறைவன். மனித பிறவிக்கு தம் இதயத்தில் அன்பை எதிர்பார்த்தது எனது தவறு. தாம் கூறியது சரியே.
நாம் இருவருக்கும் விவாகம் நிகழ்ந்தது மாபெரும் பிழைதான். இறைவனாக இருந்தும் தாம் ஏன் இதனை அனுமதித்தீர்கள்? எனக்கு ஓர் மனைவிக்குரிய அந்தஸ்தனை அளிக்க இயலாவிடல், எனது உற்றார் உறவினர்களை ஏற்க இயலாவிடல், என்னை மனைவியாக தாம் ஏற்றதுதான் எதற்காக? இறைவனின் கருணையும் அவனது அன்பின் வெளிப்பாடே சதி. மானிடருக்கு கருணையும் அன்பும் வேறுபட்டிருக்கலாம், இறைவனுக்கல்ல. சத்தியம் உரைக்கின்றேன், இறைவனது இதயத்தில் அவனது சிருஷ்டிக்காக அன்பும் கருணையும் மாத்திரமே நிறைந்திருக்கும். இருப்பினும் எனது கூற்றின் விளக்கத்தினை நீ உணர்வது தற்சமயம் சாத்தியமல்ல சதி. நீ முழுமையாக ஆதிசக்தியாக மாற்றம் பெறும் போதே எனது வார்த்தைகளின் உட்பொருள் உனக்கு விளங்கும். இறைவனது அன்பின் வெளிப்பாடு எத்தகையது என்பதை அச்சமயம் உணர்வாய். உன் மீது அன்பு கொண்டவன் நான். இந்த சிருஷ்டியே உன்னுள் அடங்கியுள்ளது. சத்ருக்கள், நண்பர்கள் அனைவரும் உன்னில் அடக்கம். உன் மீது அன்பு கொண்ட நான் உன் தந்தையை வெறுப்பது எவ்வாறு சாத்தியமாகும்? அனைவரும் எனக்கு ஒன்றே சதி. வார்த்தை விளையாட்டால் என்னை வசீகரிக்க வேண்டாம். தாம் கூறுவது சத்தியம் எனில் அவரது வேள்வியில் பங்கேற்க தமக்கு அழைப்பு ஏன் அவசியம்? கூறுங்கள், இதற்கு தம்மிடம் விடை உள்ளதா? உள்ளது சதி. நீ அதனை செவிமடுக்க விரும்பினால் உன் கணவனாக அதனை உனக்கு விளக்கவே பிரயத்தனம் செய்வேன். இதுவே எனது தர்மம், எனது கடமை. தம் சம்மதத்தை மட்டுமே நான் செவிமடுக்க விரும்புகிறேன். இருப்பினும் கூறுங்கள், தாம் கூற விரும்புவது என்ன? சதி, நான் பிரஜாபதி தட்சிணது வேள்வியில் பங்கெடுக்க விரும்பாததற்கும் அவர் மீது கொண்ட அன்பே காரணம். அவர் நமக்கு அழைப்பு விடுக்கவில்லை சதி. அதுவே நாம் வேள்வியில் பங்கெடுப்பதை அவர் விரும்பாததற்கு அடையாளம். இருந்தும் அங்கு நாம் சென்றால் நம்மை அங்கு கண்டு அவர் கொதித்தெழலாம் சதி. அவரது கோபத்தினால் அவரது வேள்வி பலனை இழக்கலாம். ஏனெனில் எந்த ஒரு வேள்வியின் பலனையும் பெற வேள்வியின் சமயம் விரோத எண்ணங்கள் எழக்கூடாது. அவ்வாறு இருக்க நாம் சென்றால் அந்த வேள்விக்கு பங்கம் விளையலாம். நானும் மனித பிறவி, தமது தர்க்கவாதத்தை எதிர்க்க எனக்கு ஆற்றலும் அறிவும் இல்லை. நான் அறிந்தது ஒன்று மட்டுமே, எனது தந்தையார் அவர் உள்ளத்தில் தம்மை குறித்து வருத்தம் கொண்டுள்ளார். அந்த காரணத்தினால் நமக்கு அவர் அழைப்பு அனுப்பாமல் இருந்திருக்கலாம். எனினும் நாம் அங்கு சென்று அவர் உள்ளத்தில் கொடிகொண்டிருக்கும் வருத்தத்தை போக்கினால் அவரது உள்ளம் தம்மை அரவணைக்க தயங்காது. நிர்மல மனதோடு வளர்க்கும் வேள்வி பலன்களின் தாக்கத்தை பெருக்காதா? தாமும் என்னோடு வேள்வியில் பங்கேற்க வேண்டும் மகாதேவா. அதுவே என் தந்தைக்கு நன்மை பயக்கும். இல்லை சசி, அது அவருக்கு நன்மை பயக்காது. நாம் அங்கு செல்வது அவருக்கு கேடு விளைவிக்கலாம். நாம் அங்கு செல்வது அவருக்கு கேடு விளைவிக்கலாம். நாம் எனது தந்தையின் இல்லம் சென்றால் அது அவருக்கு எவ்வாறு கேடு விளைவிக்கும்? நீ வளர்ந்த சமுதாயத்தின் நியதியை நினைவுபடுத்துகிறேன் சதி. விவாகத்திற்கு பின்பு புதல்விக்கு தந்தையின் இல்லம் வேற்றகமாகும். விவாகத்திற்கு பிறகு தந்தையின் இல்லம் செல்ல ஒரு பெண் தன் மரியாதையையும் தன் கணவனது மரியாதையையும் காக்க வேண்டும். பிரஜாபதி தக்ஷர் நமக்கு கௌரவத்தை அளித்திருந்தால் நமக்கும் அழைப்பு கிடைத்திருக்கும் சதி. எனினும் அவ்வாறு நிகழவில்லை.
அவர் கண்ணோட்டத்தில் கௌரவம் உடையவர்களோடு அவர் கருத்தில் கொண்ட வேள்வியை பூர்த்தி செய்வார். நினைவிருக்கட்டும் சதி, அழைப்பின்றி பிறர் ஒருவர் இல்லம் செல்பவர்கள் மரணத்திலும் அதிக வேதனை அளிக்கும் அவமதிப்பை சந்திக்க நேரலாம். ஆகையால் உன் கணவன் என்னும் நிலையில் அதனை என்னால் அனுமதிக்க முடியாது. தம் உள்ள கருத்து வெளிப்பட்டு விட்டது. என் தந்தையை வேற்றான் ஆக்கினீர்கள். தந்தை மகளுக்கு வேற்றான் ஆவாரா? எனினும் இன்று மட்டும் தம் உள்ளம் அவரை ஏற்கவில்லை. இன்று தம் வார்த்தைகளால் என் உள்ளத்தை வதைத்தீர்கள் மகாதேவா. மீள இயலாத துன்பத்தில் ஆழ்த்தினீர்கள். சதி, மோகமும் கோபமும் கொண்ட சிந்தனைகள் நம்மை சத்தியத்தை நெருங்க விடாது. என் வார்த்தைகளின் பொருளை உணர அமைதியாக சிந்தித்துப்பார். நான் எதையும் சிந்திக்க விரும்பவில்லை. நான் எனது முடிவை கூறிவிட்டேன். தாம் என் மீது கொண்ட அன்பு உண்மை என்றால் என்னோட தாம் அவ்வேள்விக்கு வந்தே தீர வேண்டும். அதை மறுப்பதன் பொருள் தாம் என் மீது அன்பு கொள்ளவில்லை என்பதே ஆகும். சதி, கூறுங்கள், என் மீது தமக்கு அன்பு இல்லை என்று கூறுங்கள். அதன் பிறகு தம்மிடம் நான் எதையும் வேண்ட மாட்டேன், எந்த விருப்பத்தையும் கூற மாட்டேன். என் மீது தாம் கொண்ட அன்பு உண்மையா என அறிய வேண்டும். இன்று தாம் கூறித்தான் ஆக வேண்டும். எனக்கு விடையளியுங்கள் சுவாமி.